அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம போல்டர்ஜியஸ்ட் இந்த படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டுக்கு வருது, புது வீட்டுக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு பெரிய பொண்ணு, ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பொண்ணு, அஞ்சு பேர் சேர்ந்த குடும்பம் வந்து ஒரு வீட்டுக்கு வருது புதுசாக. அதை வந்து அந்த புரோக்கர் வந்து சுற்றி காட்டுறாங்க. வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, வீடு கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. பரவாயில்ல, நாங்கள் விலையை கம்மி பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. சரி சரி ஓகே, யார் யாருக்கு என்னென்ன ரூம் என்னென்ன எடுத்துக்கோங்கன்னு அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. சரி எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க அவங்க பசங்க. இங்கே வந்தால் அவன் தங்கச்சி வந்து யாரோ கபோர்டு கிட்டே பேசிகிட்ருக்கு. யார்கிட்ட பேசிகிட்ருக்குன்னு கேட்டால், யார்ட்டையும் இல்லை, என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன். உடனே என்ன இது தனியாக பேசிகிட்ருக்கேன்னு சொல்லி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான் அவன் தம்பி. உடனே அவங்க அப்பா வந்து திறந்து பார்ப்பாங்க. அப்போ கைப்பிடி வந்து கையோடு வந்துடும். சரி வா போடான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிடுவான் தம்பியை. அடுத்த நாள் அவங்களோட சாமான்லாம் வரும், எல்லாரும் எடுத்து விட வச்சிட்ருப்பாங்க. அப்போ அவன் பேஸ் பால் விளையாடான்னு சொல்லி அவன் பையனை கூப்பிடுவான். சரி ரெண்டு பேரும் க்ளோஸ் மேட் விளையாடும்போது அவங்க அப்பா வந்து பாலை வந்து பக்கத்தில் உள்ள மரத்து மேலே அடிச்சிருவான். மரத்தை போய் அடித்தவன் சரி போய் பால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா வந்து அனுப்புவான். பால் எடுத்துகிட்டு வரப்போனால் மரத்தை வந்து ஏதோ சவுண்ட் வருதுன்னு சொல்லி ஓடியாந்துடுவான் பையன். உடனே சொல்லுவான், அது வந்து ரொம்ப பழைய மரம், அதனால தான் மரத்தில் வந்து சவுண்ட் வருது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா அப்பா மாதிரியே அவர் மரம் ஏதாவது சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சிரிக்க வச்சிடான் அந்த பையனோட அம்மா. சரி ஓகே வாங்க உள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உடனே மேலே வந்து தங்கச்சி ரூமுக்கு வருவான். அப்போ வந்து நான் உனக்கு மேஜிக் காட்டுறேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கபோர்டில் போய் கை வைப்பா. கை வச்சோன்னே அவன் முடியெல்லாம் பறக்கிற மாதிரி ஆயிரும். நீ வந்து கை வை அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கை வைக்க சொல்லுவான். அவன் முடியும் பறக்கிற மாதிரி ஆயிரும். என்ன இது மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். உடனே ஒய்ஃப் வந்து வாஷிங் மிஷினை துணி துவைச்சிட்ருப்பா. அப்போ அவளோட ட்ரெஸ்ஸையும் கட்டும் போது அவள் காதில் அவளோட கம்மல் வந்து கண்டு வாஷிங் மிஷின் பின்னாடி விழுந்துடும். அதை எடுக்கணும்னு பார்த்தா என்னென்னமோ கருப்பு கருப்பாக தண்ணி மாதிரி என்னமோ வரும். உடனே இவள் வந்து ஹஸ்பண்ட்டை வந்து சொல்லுவாள், என் மோதிரம் வந்து விழுந்துருச்சு, என் கம்மல் வந்து விழுந்துருச்சு, அது கூட என்னமோ லீக்கேஜ் மாதிரி இருக்குது கருப்பாக, நீங்கள் அதையும் சரி பண்ணோம் அப்படின்றான். ஆ ஓகே ஓகே எல்லாம் சரி பண்ணிடுறான் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவள் பொண்ணு வந்து வீடியோ சேட் பண்ணிகிட்ருக்கான், இந்த இடமே எனக்கு பிடிக்கல, போரிங்காக இருக்குது, கிராமம் மாதிரி இருக்குது, இங்கே ஒரு மாடு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு காத்துட்ருக்கான். இந்த டிவி ப்ரோக்ராம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கும் தானே அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கூட வீடியோ சேட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்துடுறா, வா சாப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்றா. ஆ சரி சரி ஓகே ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவாள். சரி அவங்க அம்மாவும் ஒரு ஹை சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு போயிடுவாள் அங்கேருந்து. அப்புறம் அவங்க அம்மா வந்து ரெண்டு பசங்களும் தூங்க வைக்க போவாள். தங்கச்சி மாவில் தூங்க வச்சுட்டு அடுத்து இவனை தூங்க வைக்க வருவான். எனக்கு ஏன் எப்போதும் மொட்டை மாடி வீடு ரூமாக கொடுக்குறீங்க, மொட்டை மாடி ரூமாக பார்த்தாட எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். பயப்படாத எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆஃப் பண்ணிட்டு போவாள். எனக்கு ரைட் ஆஃப் பண்ண தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ரைட் ஆன் பண்ணிவிட்டு போக சொல்லுவான். சரின்ட்டு அவள் ரைட் ஆன் பண்ணிட்டு போயிடுவாள். உட்காந்துருக்க பையன் வந்து பக்கத்துலேருந்து ஏதோ பிடிச்சி எடுத்துருவான். எடுத்தோடனே உடனே பொம்மையாக விழும். பொம்மையாக விழுனோடனே இவங்க அம்மா அப்பாவும் ரொமான்ஸ் பண்ண ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையன் ஒடியாந்து அப்பா அப்பா வாங்க வாங்க இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டி வந்துடுவான் அப்பாவை. ச்சே மூடே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கொஞ்சம் கோச்ச மாதிரி போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே ஜோக்கர் மாதிரி பொம்மைங்கெல்லாம் நிறையா இருக்கும். அதை பார்த்துட்டு யார் இந்த பொம்மையெல்லாம் வச்சுருப்பா தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு அவனை சமாதானம் பண்ணிட்டு வருவார். அப்போ ஒரு பெரிய இடி அங்கே வந்து ஓடி வரும். ஓடி வந்தோடனே ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, அவன் அப்பாவும் பையனும். உடனே அவங்க பொண்ணு அவங்க அம்மா எல்லோரும் எழுந்திருவாங்க. என்ன ஏன் கத்துறீங்க ஏன் கத்துறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் அவங்க அப்பா எல்லாரையும் பயமுறுத்துகிற மாதிரி வந்துட்டு, ஒன்றும் இல்லை அது வெறும் இடி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிப்பார். சரி நாங்கள்ட பயந்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா குழந்தைங்களாம். சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போ வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது தன்னால் லைட் எரிய ஆரம்பிக்கும். தன்னால் அந்த மியூசிக் பிளேயர்லாம் தன்னால் சத்தம் போட ஆரம்பிச்சிடும். தன்னால் டிவி ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பையனுக்கு தூக்கம் வர அதை எழுந்திருவான். எழுந்திச்சு கீழே போய் பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து அவன் தங்கச்சி வந்து யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கும் டிவியை பார்த்து. டிவிலேருந்து ஒரு சவுண்டும் வந்து அந்த தங்கச்சிட்ட பேசிகிட்டு இருக்கும். தங்கச்சி டிவியில் கை வச்சோடனே டிவியிலேருந்து ஒரு கை வந்து வச்சிடும். ஒரு கை மட்டும் இல்லை 10-15 கை வச்சிடும். அதை பார்த்து வந்து அவன் வந்து பயந்துருவான், என்ன இது இப்படி நடக்குதுன்னு சொல்லி கத்துவான். அப்புறம் பார்த்தா தன்னால் எல்லாம் அலாரம் சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆகிரும். அப்புறம் அவங்க அம்மா பையன் வந்து பார்ப்பாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் தங்கச்சி சொல்லும், அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான்.
யாருன்னு கேட்டால் அது சொல்லவே சொல்லாது. உடனே அடுத்த நாள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பெரிய பொண்ணு வந்து சொல்லுவாங்க, என் ஃபோனை ஏன் உடைச்ச அப்படின்னு சொல்லி அவன் தம்பி வந்து கேட்கும். நான் ஃபோனை எடுக்கவே இல்லை, உனக்கு மட்டும்தான் பாஸ்வேர்ட் தெரியும், நீ தான் எடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார். அந்த தங்கச்சியும் சொல்லுவோம், எனக்கு சாப்பாடு பிடிக்கவே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும். சரி அதையும் எதாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போயிடுவார். அப்புறம் அவங்க அப்பா ஷாப்பிங் போவார். ஷாப்பிங் போகிறப்போ அவர் கொடுத்த எந்த கடமையும் வேலை செய்யாது, ஏன்னா அவங்க அப்பா வந்து வேலையிடே இல்லை. அப்புறம் கடைசியாக ஒரு கார்டு சொல்லி கொடுப்பான், அது வந்து வேலை செஞ்சிடும். வேலை செஞ்சோடனே அவங்க வீட்டுக்கு பொருளாக வாங்கிட்டு வந்துடுவான், பீஸா அப்புறம் புது ஃபோனு அப்புறம் ஒய்ஃபுக்கு புதுசாக மோதிரம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வரும்போது இங்கே தம்பி ஒரு சின்ன தம்பி இருக்கானே, அவன் அவனோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் மேலே வைக்க சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாள். சரி சரி நான் போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு போயிட்டுருப்பான். கொண்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ பால் வீசுகிற மாதிரியே இருக்கும், போய் திரும்பி பார்த்தா யாருமே இருக்காது. அந்த பாலுக்கு தன்னால் போய் அந்த கபடுக்கிட்ட போய் நின்றோம். கபடுக்கிட்ட போய் என்னென்னு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி ரூம் விட்டு வெளியே வரும்போது இவன் எடுத்துகிட்டு போன திங்ஸ் எல்லாம் அப்படியே அவன் முன்னாடி அப்படியே நிற்கும். நின்றுட்டு டக்குன்னு விழுந்துடும். உடனே இந்த விஷயத்த கீழே சொல்கிறதுக்காண்டி வருவான். இவன் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, அம்மா அப்பாவும் கேட்க மாட்டாங்க, அந்த பெரிய பொண்ணும் கேட்காது. என்ன விளையாடுறியாவும் கதையெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்க அப்பா வந்து பீஸாலாம் வாங்கி கொடுத்துருவான், அப்புறம் ஃபோன் கொடுத்துருவான், அவன் ஒய்ஃபுக்கு மோதிரம் கொடுத்துருவான். மோதிரம் கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம பாட்டி போகிறோம் ஃபோனில், அப்போ வந்து இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவான். எதுக்கு ஏன் செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் நம்ம வாழ்கிறதுக்கு தானே, வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரின்ட்டு அவன் பீஸா சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன் பொண்ணு வந்து பீஸா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடும். அப்போ அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா அப்பாவும் பாட்டிக்கு போயிடுவாங்க. அப்போ பெரிய பண்ணிட்டு சொல்லுவாங்க, ரெண்டு பேரையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ சரி சரி பார்த்துக்குறேன் சரின்ட்டு அவங்க போயிடுவாங்க பாட்டிக்கு. பாட்டிக்கு போனோடனே மழை வர ஆரம்பிச்சிடும். பாட்டியில் உள்ளவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு வேலை கிடையாது, நாங்கள் தரோம் எங்கள் கம்பெனியில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அங்கேருந்த டெட் பாடிலாம் நாங்கள் வேறு இடத்துல புதைச்சிட்டோம், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கிட்ட இருந்த டெட் பாடிலாம் வேறு இடத்துல புதைச்சிட்டோம், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம்னு சொல்லுவாங்க. அவங்க உடனே சரி ஓகே ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் பெரிய பொண்ணு ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது வீட்டை கிருக்குன்னு சத்தம் வரும் ஃபோன்லேருந்து. என்ன சத்தம் வருதுன்னா அந்த ஃபோனை கொண்டு போய்கிட்டே இருப்பாள். அதே மாதிரி மேலே அந்த சின்ன தம்பி படுத்துட்டு இருக்கும்போதும் ஏதோ சத்தம் கேட்கும். அவனும் பயந்து கதவெல்லாம் மூடிட்டு பிஸ்கட் கூட போய் படுத்துட்டு இருப்பான். இப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த பெரிய பொண்ணு ஏதோ ஒரு சாக்கடை மாதிரி இன்னும் வீட்டுக்கூட ஃபார்ம் ஆகி அவள் காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து அந்த சின்ன பையன் வந்து அந்த ஜோக்கர் பொம்மை வந்து ஒரு இடத்துல இருக்கும், அதை வந்து மூவ் பண்ணி வேறு இடத்துல போயிடும். திரும்ப இன்னொரு இடத்துல இருக்கும், திரும்ப வேறு இடத்துல போயிடும். திரும்ப பார்க்கும்போது அவன் கழுத்தை நிற்க வந்துடும் அந்த பொம்மை. அந்த பொம்மையை எப்படியோ எட்டி மிச்சு உதச்சி அந்த ரூம் விட்டு வெடி வந்துடும். அப்புறம் இந்த தங்கச்சி ரூம் போனால் தங்கச்சியும் ஒரு மாதிரி உக்காந்துருப்பா பயந்து போய், நீ எங்கேயும் போகாத அப்படியே இரு அப்படின்னு சொல்லுவாள். கண்டிப்பாக அந்த கபடி கிட்டே போகாத அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். அந்த தம்பி பையன் போயிட்டு இருக்கும்போதே அவனை ஒரு மரம் எடுத்துகிட்டு போய் மரத்தில் தூக்கிட்டு போயிடும். மரத்தில் தொங்கிட்டு இருப்பான் அந்த பையன். அப்புறம் அந்த சின்ன பிள்ளை உட்காண்ட்ருக்கும்போது உட்காண்ட்ருக்கும்போது கபோர்டு வந்து ரெண்டு லைட்டு வரும். அந்த லைட்டுக்கு முன்னாடி ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை எடுக்கிறேன்ட்டு அந்த பாப்பா போவாள். எடுக்க போகும்போது அந்த பொம்மையை எடுத்துட்ட பொம்மையை எடுத்தோடனே ஒரே இருட்டாயிடும், அந்த பாப்பாவும் காணாமல் போயிடுவா. அந்த பாப்பா அங்கேருந்து போனோடனே கபோர்டும் மூடிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்துடுவாங்க பாட்டி முடிச்சுட்டு. பாட்டி முடிச்சுட்டு வந்தால் பையன் மரத்தை தொங்கிட்டு இருக்கதை பார்ப்பாங்க. மரத்தை தொங்கிட்டு இவங்க கிட்ட பண்ணோடனே அவன் விழுந்துருவான், அவனையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் பெரிய பொண்ணு நான் என்னையும் இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுச்சு அப்படி வந்து சொல்லுவாள். ஆனால் தங்கச்சியே தான் தேடியும் காணலை, வீட்டில் எங்கேயும் தேடியும் காணலை அப்படின்னு சொல்லுவான். சரி சரி வா தேடலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டை போய் தேட ஆரம்பிப்பாங்க. வீட்டை போய் தேட ஆரம்பித்தா டிவி தன்னாட நேரம். அப்போ அந்த தம்பி பையன் பார்த்துட்டு டிவியிலேருந்து சத்தம் கேட்குது, அம்மா கூப்பிடுவோம். அப்புறம் அம்மா வந்து அந்த புள்ள வந்து அம்மா என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி டிவியிலேருந்து சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். அம்மாவுக்கு உடனே ஆச்சரியமாயிடும், எப்படி டிவியிலேருந்து சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு. உடனே இவங்கெல்லாம் பரணமினர் சயின்ஸ் படிக்கிறவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட போய் இவங்களோட பிரச்சனையை சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர பார்ப்பாங்க. அவங்களும் சரி உங்கள் வீட்டு பிரச்சனை புரியுது, நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி பையன் கேட்பா, என் தங்கச்சி எப்படியாவது பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுங்க சரின்னு சொல்லுவான். ஓகே நாங்களும் கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே. ஆ சரி சரி வாங்கன்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ உடனே அங்கோட அவங்களோட அசிஸ்டண்ட்லாம் கேமரா எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வீடை. அப்போ அந்த அசிஸ்டண்ட் வந்து சேர் உட்கார பார்ப்பான். அப்போ சேர் ஆட்டோமேட்டிக்காக செவத்துட்டு போய் இடித்து உடஞ்சிரும். இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் வீட்டில், நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ சரின்ட்டு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ அவனும்.
உடனே அவங்க அப்பா வந்து தண்ணி குடிக்க போவான். தண்ணி குடிக்க போனால் அவன் வாயிலேருந்து ஏதோ வர மாதிரி வரும். வாயிலேருந்து பார்த்தா ஒரே புழுவாக வந்து கொட்டும். ஒன்று வந்து கொட்டும், உடனே தண்ணி இருக்க முடிஞ்சு கட்டிட்டு அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவான், இது பாட்டி பாரு எனக்கும் இப்படி நடக்குதுன்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனையும் சமாதானப்படுத்திடுவாங்க இவனோட ஒய்ஃபு. உடனே இவங்க எல்லோரும் இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் இந்த வீட்டை செட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த கபோர்டு திறந்து ட்ரில்லிங் போட ஆரம்பிப்பான். ஆமாம் பாய் அந்த அசிஸ்டண்ட்டு ட்ரில்லிங் பண்ணும்போது உடையவே உடையாது. அப்போ திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட உடஞ்சி போயிடும். ட்ரில்லிங் மிஷினோடு உள்ளே போயிடும். அப்புறம் திரும்ப ட்ரில்லிங் மிஷினை வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே இவன் கையை விட்டு பார்ப்பான். கையை விட்டு பார்த்தா இவன் கையை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரியே இருக்கும். உடனே இவன் பயந்து போய் வெளியே வந்துடும். வெளியே வந்தால் இவன் கையை ஃபுல்லாக ஒரே 10-15 கையை பிடிச்ச மாதிரி இருக்கும். உடனே ட்ரில்லிங் மிஷினும் வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே டிவி வழியாக வந்து அவங்க பொண்ணு பேச ஆரம்பிச்சிடும். அம்மா வந்தால் வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க, நான் இங்கே தான் இருக்கேன், வந்து கூட்டிகிட்டு போங்க, அம்மா அப்பா என்னை தெரியவே மாட்டேங்கிறீங்க, என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லணும் டிவி மூலமாக. இவங்களும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இவங்க பேய் ஓட்டுறவங்களும் சரி சரி வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் அப்பாக்காரன் வந்து அந்த பொண்ணோட நிழலை ஃபாலோ பண்ணிட்டு போவான். போனால் அந்த கபோர்டு கிட்டே இருக்கும். கபோர்டு கிட்டே போய் யாரோ பொண்ணு ஒழிஞ்சிற மாதிரி இருக்கும், தொட்டு பார்த்தா அது பேய். அந்த அப்பாவோட கழுத்தை நினச்சிட்டு அது ஓடி போயிடும். உடனே அப்பா அங்கோட டேபிள் எடுத்து அந்த கபோர்டை உடைக்க ஆரம்பிப்பான். உடைக்க ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் உடையும். அப்புறம் இன்னொரு இதை வந்து உடைச்சோன்னே ஏதோ நெருப்பு மாதிரி வந்துடும். நெருப்பு மாதிரி வந்தோடனே அந்த டேபிள் வந்து காணாமல் போயிடும். காணாமல் போய் பார்த்தா ஹாலில் வந்து ஒரு ஓட்டை உருவாகி அங்கேருந்து அந்த டேபிள் வந்து விட ஆரம்பிக்கும். உடனே அங்கோட சொல்லுவாங்க, இது ரொம்ப பெரிய பேயாக இருக்குது, இதுக்கு நம்ம பெரிய ஆளை தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த பேய் ஓட்டுறவனே டிஸ்கவரி சேனலில் வருவான. அவனை வந்து கூப்பிடுவாங்க பேய் ஓட்டுறதுக்கு. வாங்க வாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தோம்னு சொல்லி அவனுக்கு வர சொல்லுவாங்க. உங்கள் ஹவுஸ் ஓனர் போய் சொல்லியிருக்காங்க, அவங்க பணத்தெல்லாம் எடுக்கவே இல்லை, இந்த வீட்டு கீழே தான் போய்ச்சிருக்காங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அதை நான் இனிமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். பேய் ஓட்ட வந்தவன் அப்புறம் எல்லா உடம்புலையும் ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஃபிட் பண்ணுறாங்க. அப்போ தான் யார் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரெண்டு ஃபிட் பண்ணிடுறாங்க எல்லா உடம்புலையும். அப்போது ஒரு கயிறை எடுத்து போய் இந்த கயிறை கொண்டு போய் நம்ம அந்த உலகத்துலேருந்து இந்த உலக வரியாக கொண்டு வந்து போடணும், அப்படி தான் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அந்த முன்னாடி பேய் ஓட்ட வந்தவங்களோட தலைவியும் இப்போ வந்தவனும் புருஷன் பண்டாட்டியும் லேட்டஸ்ட்டாக டைவர்ஸ் ஆச்சுன்னு அவங்க பேசிகிட்டு இருக்க மூலமாக தெரிய வருது. அவங்க அப்பா உடனே மேலே போய் கயிறை தூக்கி போடுறான். அந்த கயிறு வந்து இந்த செவத்துலேருந்து அந்த உலகத்து வழியாக திரும்ப ஹால் வழியாக கீழே வந்துடுது கயிறு. உடனே படக்கிற ட்ரோனை உள்ள விட பார்க்குறாங்க. அந்த தலைவனுக்கு ஓட்டத்தட்ட ட்ரோனு. உடனே அந்த சின்ன பையன் ஓட்டுறான். சின்ன பையன் ஓட்டி அந்த கயிறு மூலமாக அந்த உலகத்துக்குள்ளே போகுது. அந்த குடத்தை போனோடனே உடனே உள்ளே போனால் ஒரே பேய் பிசாசு பூதங்கள் தான் இருக்குது. போயிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தூரத்தில் உடனே அது கேமரா ஆட ஆரம்பிச்சிடுது. அப்போ பார்த்தா அந்த தங்கச்சி நிற்குது உள்ள. அம்மா அப்பாவை பார்த்து அம்மா அப்பா என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. சொல்லிகிட்டு இருக்கும்போதே மேலேருந்து ஒன்று ஏதோ ஒன்று வந்து அதை வந்து கேமரா வந்து தட்டி விட்டுருது ட்ரோனை. உடனே அந்த பொண்ணு நம்ம உலகத்துக்கிட்ட தான் இருக்குது, நம்ம சீக்கிரமாக பணம் கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த பியோட்டோட தடையை வந்து போவான். அதுக்கு முன்னாடியே அவன் தம்பி பையன் வந்து உள்ளே போய் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு உள்ளே போயிடுவான். அவன் உள்ளே போனோடனே சரி பத்திரமா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகலாம் பார்ப்பான். ஆனால் இனி மூணு நாள் போக முடியாது தலைவன், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேயே நிற்பான். போய் பார்த்தா அவன் உள்ளே போயிட்டுருக்கும்போது அவன் தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டே இருப்பான். பேசிட்டும்போது நீ வந்துடு நம்ம போயிடலாம் அப்படின்றான். என்னால் வர முடியாது அதுங்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கடப்படாத நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவான். அப்போ வந்து கயிறு வந்து அத்து விட்டுருங்க பேயெல்லாம் சேர்ந்து. அப்புறம் கயிறு அந்து விழுந்துடும். கயிறு அந்து விழுந்தோடனே கயிறு அந்து வந்தோடனே அவங்க ரெண்டு பசங்களும் வந்து விழுந்துடுவாங்க கீழே ஹாலில். ஓகே பத்திரமா காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் போய் பாத் டப்பட வச்சு முகடம் கழுவி பார்ப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் எழுந்துருவாங்க, அப்போ அதுதான் ரெண்டு பேரையும் காப்பாற்றியாச்சு இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு காலி பண்ணிட்டு அங்கே அந்த கிளம்பி போக பார்ப்பாங்க. உடனே ஊருக்கு போகும்போது அந்த சின்ன பொண்ணு சொல்லுது, என்னை விட்டுறனால அதுங்க இங்கேருந்து போகாதுங்க, என்னை கூட்டிகிட்டு போகிறது கண்டிப்பாக வரும்னு சொல்லுங்கள். உடனே காரெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. காரை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுது பேய் வந்து. வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து காரை வந்து கவுத்து விட்டுறது வீட்டுக்குள்ளேயே. கவுத்து விட்டோடனே அவங்களாம் தலைகீழாக போக ஆரம்பிச்சிடாங்க. உடனே அந்த பொண்ணை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் அவன் பின்னாடியே போகிறாங்க. பின்னாடியே போய் அந்த பொண்ணு செவத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. அந்த உலகத்துக்குள்ளே இழுக்க பேய் பார்த்துட்ருக்கு. பொண்ணு தொங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பிடிச்சி அவங்க அப்பா பொண்ணோட கையை பிடிச்சிக்கிறான். அவன்
அப்போட கையை அம்மா, அம்மாவோட கையை தம்பி, அப்புறம் அக்கா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிருக்கும் போது அந்த பேய் ஓட்டுற தடையும் சொல்லுவான், நான் நினச்சா தான் அவங்களுக்குலாம் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் ஓட்டுற தடையும் சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கனால அவங்கள விட்டுரும் அங்கேருந்து. அப்புறம் அவங்க எல்லாரையும் காப்பாற்றி வேறு கார் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அனுப்பிச்சி வச்சோடனே உடனே பேய் ஓட்ட தடையும் சொல்லுவான், நான் கண்டிப்பாக உள்ளே போய் ஆகணும், நீங்கள் வெளியே வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போக ஆரம்பிப்பான். உள்ளே போய் ஆரம்பித்தோன்னே அந்த உலகத்துக்குள்ளே போயிடுவான். உலகத்தில் போனோடனே மேலே வெள்ளையாக போகிற மாதிரி ஏதோ தெரிய ஆரம்பிக்கும். வெளியே போக தெரிஞ்சோடனே அவன் திரும்ப வெளியே வரவே மாட்டான். உடனே என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அப்போ ஜிபிஎஸ் டேக்கர் மூலமாக பார்ப்பாங்க, இங்கே பாருங்கள் நமக்கு ஜிபிஎஸ் டேக்கர் தெரியுதுன்னு சொன்னால் அவனோட ஐடென்டிஃபிகேஷன் அங்கே தெரியும், அப்பாடா ஒன்றும் ஆகலன்னு சொல்லி நினச்சிப்பாங்க. அப்புறம் இந்த குடும்பம் வந்து இன்னொரு வீடு தேட போவாங்க. இன்னொரு வீடு தேடும்போது அந்த இந்த வீடு மாதிரியே இன்னொரு வீடு காட்டுவாங்க. சரி வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி வீடு கூட கூட்டிகிட்டு போகும்போது அந்த குடும்பம் அங்கேருந்து ஓடி போயிடும். இந்த ஒரு வீடு பார்த்ததே போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடும். இதோட இந்த போம் கிரானிஸ்ட்டு படம் முடியுது. நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா போய் பாருங்கள். இந்த வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.